Chandrayaan 3 ప్రయోగంలో మరో కీలక ఘట్టం విజయవంతంగా ముగిసింది. వ్యోమనౌకలోని ప్రొపల్షన్ మాడ్యూల్ నుంచి ల్యాండర్ మాడ్యూల్ విక్రమ్ సక్సెస్ఫుల్ గా విడిపోయింది. చంద్రుడి ఉపరితలంపై దిగే చరిత్రాత్మక ఘట్టానికి ల్యాండర్ మాడ్యూల్ సిద్ధమైంది. ఇక నుంచి ఇది సొంతంగా జాబిల చుట్టూ తిరగనుంది. అన్ని అనుకూలిస్తే ఆగస్టు 23న చందమామపై అడుగు పెట్టనుంది. ప్రొపల్షన్ మాడ్యూల్ నుంచి విజయవంతంగా విడిపోయిన తర్వాత ల్యాండ్ మాడ్యూల్ పంపిన సందేశం బెంగళూరు ఐఎస్టీఆర్ఏసీ కేంద్రానికి చేరింది. థ్యాంక్స్ ఫర్ ది రైడ్ మేట్ అని ల్యాండర్ మెసేజ్ పంపినట్లు ఇస్రో ప్రకటించింది. ఈ ప్రక్రియ పూర్తవడంతో ఇక నుంచి ల్యాండర్ మాడ్యూల్ జాబిల్లిని సొంతంగా చుట్టేస్తుంది. శుక్రవారం సాయంత్రం 4 గంటలకు డిఆర్బిట్ 1 ప్రక్రియ చేపట్టనున్నట్లు ఇస్రో తెలిపింది. ఆ తర్వాత 20న మరోసారి డిఆర్బిట్ 2 ప్రక్రియ చేపడతారు. డిఆర్బిట్ ప్రక్రియలతో ల్యాండర్ వేగాన్ని క్రమంగా తగ్గిస్తారు. ల్యాండర్ చంద్రుడి దక్షిణ ధ్రువానికి చేరువలో 70 డిగ్రీల దక్షిణాక్షాంశం దగ్గర దిగేలా నిర్దేశించారు. జాబిల్లిని తాకే సమయంలో ల్యాండర్ నిలువు వేగం సెకనుకు 2 మీటర్లు, హారిజాంటల్ వేగం సెకనుకు 0.5 మీటర్ల కన్నా తక్కువగా ఉండేలా ప్రయత్నిస్తున్నారు. మరోవైపు ప్రొపల్షన్ మాడ్యూల్ ప్రస్తుత కక్షలోనే కొంతకాలం తన ప్రయాణాన్ని కొనసాగించనుందని ఇస్రో వెల్లడించింది. சந்திரயான் 3-னுடைய விக்ரம் லேண்டர் வந்து இறங்குறது அதே சமயத்தில் கிட்டத்தட்ட 100-120 கிலோமீட்டர் தூரத்தில் நிலவில் வந்து ரஷ்யாவினுடைய லுனா 25 இறங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டிருக்கு. அது ஒன்று நாள் முன்னால் பின்னால் போனாலும் கூட இந்த ரெண்டுமே இப்போ சந்திரயான் 3 காரணம் சந்திரயான் 1. சந்திரயான் 1 நிலவு நீர் கண்டுபிடிச்சதுனால தான் 2-3 நாம் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு இதே மாதிரி சந்திரயான் 1 2008 நாம் அனுப்பி நிலவில் நீர் இருக்குதுன்னு நம் முதல் அறிகுறியில் தெரிஞ்சதுமே அடுத்த வருஷமே அமெரிக்காவும் கூட 2009 எல்லாரும் அப்படிங்கிற ஒன்று கல்லை அனுப்புகிறாங்க. அந்த கல்லை அனுப்பி நம்ம துருவ பகுதியில் நீர் கண்டுபிடிச்சது உண்மையா அப்படின்னு பார்க்குறக்காக அவர்களும் நம்ம மாதிரி ஒரு கல்லை அனுப்பிச்சு மோதி பார்க்குறாங்க. மோதி பார்த்துட்டு பனிக்கட்டு விடல் நீர் இருக்கிறது ஒத்துக்கிறாங்க கண்டுபிடிச்சு செய்யிட்டு. அதையும் தாண்டி சந்திரயான் 1 சந்திரயான் அவங்க எல்லாரும் அந்த ரெண்டு கலன் சேர்ந்து ஒரு கூட்டு பயிற்சி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி அங்கே நடந்துச்சு. ராணுவ கூட்டு பயிற்சி நடக்கிற மாதிரி ரெண்டு செயற்கைக்கோள்களும் கூட ஒரு செயற்கைக்கோள்கள் இருந்து நம்ம வந்து ரேடியோ அலைகள் அனுப்புவோம் சந்திரயான் 1லேருந்து, அதை வந்து அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க அனுப்புவாங்க நாம் எடுப்போம். எப்போனா எதுனா இந்த தென்துருவத்துக்கு மேலே பறக்கும் பொழுது அப்போ அதுலேருந்து வரக்கூடிய அந்த கதிர்களை வச்சுக்கிட்டு பனி வடிவில் நீர் இருப்பதும் அது எவ்வளவு ஆழத்துக்கு இருக்குது, சில மீட்டர் தூரத்துக்கு கூட இருக்குது அப்படிங்கிறது கூட ஒரு கண்டுபிடிப்பு, மிக சிறப்பான கண்டுபிடிப்பு. அதே நடந்திருக்கு. ஆக அப்ப அவங்க போட்டிக்குன்னு வந்து சொல்ல முடியாது. அமெரிக்கா நம்ம வந்து பின்னால் திரும்பி வந்தாலும் கூட அதை பார்த்து பார்த்தீங்கன்னா சந்திரயான் கண்டுபிடிப்பு அது கணிக்கணும், அதுக்கு காரணம். அதே மாதிரி தான் அது சந்திரயான் 1 நம்ம ரஷ்யா வந்து நம்ம கூட சந்திரயான் 2 அப்படிங்கிற